அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. அது ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு டிசைன் ப்ளவுஸு, அதாவது ஒரு பிரிண்டட் ப்ளவுஸ் தான், காட்டன் ப்ளவுஸு, அதை தான் நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தைக்கிறீங்க ப்ளவுஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கட்டிங் வந்து மார்க்கிங் கட்டிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து தைச்சு பழகிறவங்க, உங்களோட ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு தைப்பீங்க. முதல்ல பாட்டி ப்ளவுஸ் தைப்பீங்க, அப்புறமா பட்டி வச்ச ப்ளவுஸு உங்களோட ப்ளவுஸ் தைப்பீங்க. அது வந்து எவ்வளோ ஈஸியாக மார்க் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக மார்க் பண்ணி பழகிறவங்க இந்த ஒரு சில வீடியோஸில் வரும் இல்லைங்களா, 12 அளவுங்க, 6 அளவுக்கணும், இவ்வளோ வச்சு கூட்டணும், இவ்வளோ வச்சு கழிக்கணும் அப்படிங்கனெல்லாம் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓ, ப்ளவுஸ் தைக்கிறது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு தையல் தெரிஞ்சவங்களுக்கு கடகடகடன்னு தைச்சிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ப்ளவுஸ் ஈஸிங்க. இன்றைக்கி நான் வந்து அது எவ்வளோ ஈஸியான மெத்தடில் கட் பண்ணலாம் அப்படின்னு தான் மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு காமிக்க போகிறேன். இப்போ நான் வந்து அளவு ப்ளவுஸ் ஒன்று தான் வச்சுருக்கேன். அதில் வந்து இடுப்பு இறக்கம் கை இறக்கம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். அதெல்லாம் எப்படி வைக்கிறது, இந்த டிசைன் ப்ளவுஸை, அதாவது அதில் பிரிண்ட் போட்டிருக்குறாங்க, அந்த மாதிரி பிரிண்ட் போட்ட ப்ளவுஸை நம்ம எப்படி போட்டு கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மார்க் பண்ண போகிறது இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸில் தாங்க. இப்போ பாருங்கள், இது கரம்பாகம். உங்களுக்கு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, கரையும் கரையும் ஒன்றா போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. நானும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன், கரையும் கரையும் ஒன்றா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த கரையும் கரையும் ஒன்றா போட்டால் இந்த டிசைன் பார்த்தீங்களா, இது எல்லாமே இப்படி படுத்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ப்ளவுஸ் போட்டால் அது லுக்கு நல்லா இருக்காது இல்லைங்களா. டிசைன்லாம் பார்த்திங்கன்னா படுத்துட்ட மாதிரி இருக்கும், நிற்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது பாருங்கள், இது நல்லா விரிச்சு விட்டு இப்போ இந்த கரபாகத்தை நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன் சரிங்களா. கரபாகத்தை கீழே கொண்டு வந்து இப்போ பாருங்கள், நீ நல்ல பக்கம் மேலே வர்ற மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை அப்படியே நம்ம ரெண்டாக மடிக்கணும். இப்படி மடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நல்ல பக்கம் உள்ளே போயிடும், ராங் சைடு மேலே வந்துடும் சரிங்களா. அப்போ நம்ம வந்து இப்போ மார்க்கிங் எப்போவுமே ராங் சைடு தான் மார்க் பண்ணணும். அதனால் இப்போ நம்ம வந்து நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி போட்டு இந்த கரையும் கரையும் கீழே ஒன்றா வர மாதிரி வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த கரை நம்ம கீழே போடும்போது இந்த டிசைன் எல்லாம் வந்து இப்படி நிற்கிற மாதிரி வருது பாருங்கள். அதுவுமே இப்போ பார்த்தீங்களா, இதையும் நம்ம இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுக்குவோம். இப்போ திருப்பி போட்டால் அந்த பாருங்கள், இந்த ரேரோ மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா மேலே போகிற மாதிரி இருக்கும். நமக்கு ப்ளவுஸ் போட்டாலும் அது பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் அளவுக்கு எடுத்துருக்கிறது இந்த ப்ளவுஸ் தாங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடுப்பு உயரம் அதிகமாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க பாருங்கள், இப்போ நம்ம ப்ளவுஸு தைக்கும்போது, இப்போ உங்கள் ப்ளவுஸே இருக்குன்னு வைங்க, நீங்கள் ஒரு பழைய ப்ளவுஸ் எடுத்து அது புதுசாக தைக்கிறீங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அது. அப்போ அதையும் எடுத்து நீங்கள் அளவு வச்சு தைக்கிறீங்க, ஆனால் இறக்கமும் கை இறக்கம் இதெல்லாம் பத்தலை அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இறக்கம் வந்து அதிகமாக வைக்கணும், இப்படி மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. அதே மாதிரி கை இறக்கம், கை இறக்கம் வைக்கணும், எது எதெல்லாம் இறக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதுவும் இதுவும் இறக்கம் வைக்கணும் சரிங்களா. இப்போ அதை எடுத்துக்குவோம். இப்போ நான் வந்து இதுக்கு 1/4 இன்ச் பின்பக்கமாக இறக்கணும், நான் அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து கரபாகங்க, கரபாகங்கிறதுனால நான் 1/4 இன்ச் விட்டுருக்கேன். இதே பிசுறு பாகமாக இருந்துச்சுன்னா நம்ம 1 இன்ச் விடணும் சரிங்களா. இப்போ நான் வந்து 1/4 இன்ச்க்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து முதுகு உயரம் வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். நான் இப்போ அதுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நான் 1/4 இன்ச் வந்து டேப்பில் அளக்கலை, ஆனால் இது கரெக்டாக வரும். நீங்கள் டேப் இருந்தால் டேப் வச்சு அளந்துக்கலாம். அளவு ஜாக்கெட்டில் நம்ம பின்பாகத்தை எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த கீழே டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா, அங்கே எடுத்துகிட்டு இந்த ஷோல்டரோட சென்டர் பக்கம் எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம முதுகில் ஏதோ ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இங்கே வச்சு இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இங்கே இந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கணும்.
இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே உயரம் இருக்குது, தையல் இருக்குது. இந்த தையல்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷோல்டரோட உயரம் இருக்குது இல்லைங்களா, அந்த தையல்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே ஒரு அரைஞ்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையல் எங்கெங்கே வருதோ அங்கே எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அரைஞ்சு விட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அக்கிலிருந்து இந்த அக்கில் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ டேப் வச்சு நீங்கள் இந்த அக்கில் டு இந்த அக்கில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது இங்கே இருக்குது இல்லைங்களா, இது அப்படியே இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்படி ரெண்டாக மடித்து இந்த ப்ளவுஸை இப்படியே மடிச்சுக்கோங்க சரிங்களா. மடித்து பார்த்தீங்களா, இது இப்படி வரும், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்படி வச்சு நீங்கள் இங்கே வருது இல்லைங்க, அந்த கரை இந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட் பக்கமாக இங்கே முதுகு வச்சுக்கணும். இங்கே வச்சு பாருங்கள், இங்கே வருது. இப்போ இதை வச்சுக்கணும். இப்போ மார்பு சுற்றளவு பாருங்கள், இங்கே வருது இல்லைங்களா, இங்கே வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதே இது 1.5 இன்ச் இங்கே தள்ளி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது ரெண்டும் இப்போது ஜாக்கெட்டு அளவு ஜாக்கெட்லேருந்து உயரம் மார்க் பண்ணியாச்சு, மார்பு சுற்றளவும் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம கழுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கழுத்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஷோல்டர் பக்கம் எடுத்துக்கலாங்க. இந்த ஷோல்டரும் இந்த ஷோல்டரையும் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு இதை அப்படியே பேக்கில் மடிச்சுக்கோங்க. இப்போ ஜாக்கெட்டை வந்து நம்ம பின்பக்கமாக மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், பின்கழுத்து உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, அந்த பின்கழுத்தை இந்த மாதிரி சேர்த்தி பிடிச்சிக்கோங்க. பல ப்ளவுஸில் பாருங்கள், இந்த கழுத்து இப்படி நம்ம சேர்த்தி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இங்கே நீங்கள் வந்து இப்போ உயரம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லியிருக்கீங்க, அந்த இடத்துக்கு இந்த ப்ளவுஸு இந்த ப்ளவுஸோட பின்பாகத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பாருங்கள், இதில் ஒரு பீஸ் எடுத்து போட்டுருங்க. இப்போ இந்த ஒரு கழுத்தை மட்டும் இப்போ பின்பாகத்தோட மேலே இருக்கிற பக்கத்தை மடிச்சுருங்க. இப்போ கீழே இருக்கிற பக்கத்தை மட்டும் கரெக்டாக இப்போ இந்த உயரம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸ் உயரத்தை வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் விரிஞ்சிருக்கா இல்லை குறுகி வருதா அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி ரொம்ப போச்சுன்னா விரிஞ்சிருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வருது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த கழுத்தை அப்படியே மார்க் பண்ணிக்குவோம் சரிங்களா. இப்போ இந்த ஃபினிஷிங் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபினிஷிங் மார்க்குக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ அதே மாதிரியே ஷோல்டர் பாருங்கள், இங்கே தையல் வருது, இங்கே தையல்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு இதெல்லாம் மார்க் பண்ணிட்டங்களா. இப்போ கழுத்து வந்து இது வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் மார்க் தான் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம தைக்கிறதுக்கு இப்போ அந்த ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம துணி கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இங்கே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி விட்டுருங்க சரிங்களா. துணி விட்டு ஒரு டாட் வச்சுட்டு வந்துடுங்க. நான் உங்களுக்கு துணியை எடுத்துகிட்டு காமிக்கிறேன், டாட் வச்சுட்டு வந்துடலாம். இனி வந்து அக்கல் மார்க் பண்ணணும். அக்குளம் அப்படிதான். இதில் இப்போ வந்து நம்ம இந்த பேக் பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ பின்பாகத்தில் நீங்கள் இந்த பின்பாகத்தை இப்படி மடிச்சுக்கோங்க சரிங்களா. மடிச்சுட்டு இங்கே வச்சிங்கன்னா இப்படி கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சு இங்கே டாட் மார்க் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே தையல் வருது, தையல்லேருந்து 1/2 இன்ச் திருப்பியும் நம்ம துணி விடுறதுக்கு 1 இன்ச் அந்த அளவுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம அக்கில் சைடு மார்க் பண்ணணும். இப்போ துணியோட ஃப்ரண்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த மார்க் எடுத்துகிட்டு அங்கே இந்த அளவு ப்ளவுஸை வைங்க. வச்சுட்டு பாருங்கள், இங்கே வச்சிங்கன்னா இந்த அக்கில் இங்கே டாட் வருது, இங்கே தையல் வருது. இப்போ பாருங்கள் இங்கே வச்சுக்கலாம். இப்போ அக்கில் மார்க் பண்ணணும் பாருங்கள். இப்போ அக்கில் வந்து இங்கே மார்க்கிங் தையல் மார்க் வருது, அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம மேலே தான் துணி போகும், அதனால் மேலே 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ இதெல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம்.
இதுக்கு இனி இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம உயரத்துக்கு ஒரு மார்க் போட்டு உயரத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுற்றளவு மார்பு சுற்றளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து எக்ஸ்ட்ரா, இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் மார்க்கு. இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இப்போ கழுத்து வரைஞ்சிட்டோம். இது வந்து ஸ்டிச்சிங் மார்க்கு, அதாவது ஃபினிஷிங் மார்க்கு. இது வந்து நம்ம கட்டிங் மார்க்கு. கட்டிங் மார்க் மட்டும் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு வந்துடுவோம். டாட்ஸ் வச்சுட்டு வந்துடலாங்க. அடுத்தது ஆம்கோலுக்கு மார்க் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்கோம். அங்கேருந்து நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு கோடு போட்டால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம், சரிங்களா. இப்போ ஆம்ஹோல் மார்க் பண்ணணும். அடுத்தது இப்போ ஆம்ஹோல் மார்க் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸியாக, அளவு ப்ளவுஸ் வச்சே மார்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இங்கிருந்து இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க, சரிங்களா. 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆஃப் ஆஃப் பண்ணிக்கோங்க, இங்கேயும் ஆஃப் ஆஃப் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ இதுக்கு ஒரு ஷேப் போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த 1 இன்ச் இங்கே இருக்குது, இங்கேருந்து இப்படியே ஷேப் கொண்டு வந்து இந்த 1.5 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணி இதை கொண்டு வந்து இந்த மார்க் பண்ண பார்த்தீங்களா, ஆஃபில் அங்கே மார்க் ஜாயின் பண்ணி இப்படி கொண்டு வந்துடலாம், சரிங்களா. அவ்வளோதாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 1/4 இன்ச் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பேக் பீஸ் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கட்டிங் மார்க் இங்கே போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஃபோல்டு மடிச்சுக்கோங்க. இதைய மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் இறக்கணும் இல்லையா, அதில் கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ இங்கே துணி விட்டுருக்குறோங்க இல்லைங்களா, அங்கே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்கிருந்து இப்படியே கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிட்டு இல்லைங்களா, இதை வச்சு எப்படி ஃப்ரண்ட்டும் கையும் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. ஏன்னா இனி நம்ம இதை வச்சு ஃப்ரண்ட்டு கை எல்லாம் கட் பண்ணும்போது பெரிய வீடியோவாக போகும். அப்போ உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு போர் அடிச்சிடும், டைமும் இல்லாமல் போகும். அதனால் நீங்கள் டெய்லியும் ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், என்னோடய சேனல் பாருங்கள். அப்போ அடுத்தது ஃப்ரண்ட் எப்படி வச்சு இதை வச்சு ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணலாம், கை எப்படி மார்க் பண்ணலாம், பட்டி எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிய அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேங்க. இந்த வீடியோவை பார்த்தவங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தைச்சு பழகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுவும் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கொடுக்க பார்க்குறேங்க. நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே 3 ஆப்ஷன் வருங்க, அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அதனால் வீடியோ எல்லாமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுமே தெளிவாக புரியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.